முடியை கூட துறக்க முடியும் வந்தாங்க, நான் தான் திறந்து விட்டேன். இப்போ 5 லிட்டர்னால ஓரளவுக்கு நம்ம ஊத்திட்டோம். ஊத்திட்டு வணக்கம் உங்கள் மீனவன். இந்த இருக்கு பாருங்க, இதுதான் நம்ம போட்டுடைய சுக்கான். உடஞ்சி போச்சு, பழுதாயிருச்சு. இது எப்படி உடஞ்சிச்சு அப்படின்னு சொல்கிறத நான் சொல்கிறேன். அதுக்கு முன்னே அந்த சுக்கான் சொல்கிறது என்னதுன்னா, இதுதான் போட்டு வந்து எங்கிட்டு ஓடணும் எங்கிட்டு திரும்பணும் அப்படின்னு சொல்கிறத முடிவு பண்ணுறது இந்த சுக்கான் தான். இது வந்து நம்ம கடையில் பலகை வாங்கியிருக்கிறோம். பலகை வாங்கி புது சுக்கான் ரெடி பண்ணுறோம். அது உடஞ்சனால இது வந்து மரப்பலகை, இது வந்து வாகை மரம். அப்புறம் வந்துக்கிட்டு இந்த மரம், இது வந்துக்கிட்டு ஒரு நம்ம ஒரு சுக்கானுக்கு இந்த மரம் மட்டும் கிட்டத்தட்ட 3000 ரூபாய்க்கு இந்த மரம் மட்டும். அப்புறம் வந்துக்கிட்டு அந்த அதில் ஒரு ஊசி பட்டை, அதெல்லாம் ஒரு 500 ரூபா. அப்புறம் இந்த காணக்கம்பு, இது வந்துக்கிட்டு அந்த சுக்கானை வந்து எங்கிட்டு திருப்பணும் சொல்கிற காணக்கம்பு, இது வந்துக்கிட்டு ஆரஸ்பதி மரத்தில் வந்துக்கிட்டு செய்கிறோம். இதில் வந்துக்கிட்டு அந்த அந்த சுக்கானுக்கு வந்துக்கிட்டு அதில் காடி அமைக்கிறோம். இது வந்துக்கிட்டு ஒரு 500 ரூபா இந்த மரம். அப்புறம் வந்துக்கிட்டு ஆசாரி கூலி வந்துக்கிட்டு 1000 ரூபா, கிட்டத்தட்ட 3000, 4000, 4500 இந்த சுக்கான் மட்டும். அப்புறம் பைப்பருக்கு, இதுக்கு வந்து பைப்பர் சாமான் செலவு, அது ஒரு 3000 ரூபா. அது பைப்பர் நம்மளே போட்டுட்டனால அந்த பைப்பர் கூலி கிடையாது. அப்போ கிட்டத்தட்ட இது வந்து இந்த இந்த சுக்கான் மட்டும் 8000 ரூபா. ஒரே இந்த ஒரு சின்ன ஒரு விஷயத்தினால கிட்டத்தட்ட நமக்கு ஒரு 18000 ரூபா செலவு. என்ன இது 8000 ரூபா எப்படி 18000 ரூபா செலவு அப்படின்னு சொல்லி நீங்கள் கேட்கலாம். அப்புறம் இந்த சுக்கான் செய்கிறத பாருங்கள். அப்புறம் எப்படி என்ன ஆச்சு அப்படின்னு சொல்கிறத நான் சொல்கிறேன். நாங்கள் கடலுக்கு மீன் பிடிக்க போனோம். அப்போ வந்துக்கிட்டு இருட்டு, நைட்னால் மீன் பிடிக்க போனோம். அப்போ போகும்போது இப்போ அதை செஞ்சாச்சு, அளவு போட்டு பார்க்குறோம். அப்புறம் மீன் பிடிக்க போகும்போது வேறு மீனவர்கள் வலை விரித்து கிடந்ததில் எங்கள் போட்டு அந்த ப்ரெப்ளர் இலையும் இந்த சுக்கானும் அதில் சிக்கிக்கிருச்சு. அதில் இந்த சுக்கான் உடஞ்சி அந்த அதை வலையை எடுக்கிறது ரொம்ப சிரமமாக இருந்துச்சு. அப்போ இதில் இன்ஜின் வேகமாக பொறுத்து கீயர் உடஞ்சிருச்சு. கீயர் இன்ஜினுக்கு கீயர் வந்து உடஞ்சிருச்சு. அப்போ என்ன பண்ணணும்னா, இதை வந்துக்கிட்டு நைட்டு ஒரு ஒரு 2 மணி இருக்கும் நைட்டு, அந்த டயத்தில் தான் அது நடந்துச்சு. அப்போ சரியான மழை காற்று அதனால் அதை அந்த சம்பவத்தை உங்களுக்கு வீடியோ எடுத்து காட்ட முடியல. ஆனால் அதனால் அந்த சம்பவத்தினால நடந்த விஷயத்தை மட்டும் உங்கள்கிட்ட காட்டுறேன். ஏன்னா அந்த டயம் ரொம்ப கஷ்டம், அந்த டயத்தில் ரொம்ப கஷ்டமாக இருந்துச்சு. மழையாக இருந்துச்சு, இருட்டாகவும் இருந்துச்சு. இந்த டயத்தில் நம்ம அந்த வேலையை பார்க்குறதுக்கே சரியாக இருந்துச்சு. அதனால் இவ்வளோ கஷ்டத்தில் வீடியோ எடுக்கக்கூடாதுன்றதுக்காண்டி எடுக்கலை வீடியோ. அப்புறம் இப்போ அந்த காணக்கம்புன்னு சொல்கிறது இதுதான் அந்த ஆரஸ்பதியில் செஞ்சது. அந்த சுக்கானில் இதை பொருத்துவோம். இதை பொருத்தி அதை எங்கிட்டு நம்ம திரும்பணும்னு இதை எந்த பக்கம் ஆட்டுறோமோ அந்த பக்கம் தான் திரும்புகிறத முடிவு பண்ண முடியும். அப்புறம் இதை வந்து திருப்பி மாட்டி பார்த்துட்டு அளவு வந்துக்கிட்டு சரியில்லாமல் அடிச்சிட்டாங்க. அதனால் திரும்ப இந்த ஓட்டையை வந்து பெருசாக்க போகிறாங்க பாருங்கள். அப்புறம் இந்த வீடியோவில் வந்து நாங்கள் எப்படி முழுக்க முழுக்க இதை இந்த சுக்கான் வந்து புதுசாக ரெடி பண்ணி பைப்பர் போட்டு எப்படி இதை சரி பண்ணணும்னு சொல்கிற வரைக்கும் இந்த வீடியோ இருக்கும். கியர் வந்து உடஞ்சது, அப்புறம் கியர் வேலை பார்க்குறது, அதையெல்லாம் நான் கண்டிப்பாக இன்னொரு வீடியோவில் காமிக்கிறேன் பாருங்கள். இது வந்துக்கிட்டு நமக்கு ஏற்கனவே நடந்துருச்சு. நான் ஏற்கனவே சொல்லியிருந்தேன், ரொம்ப நாள் கடலுக்கு போகாமல் இருந்த காரணம் இந்த ஒரு இந்த வேலைகள்னால தான். அதுக்கப்புறம் நம்ம மீன் பிடிக்க போனது அது எல்லாமே காமிச்சோம் பின்னாடி வீடியோவில். அப்புறம் இப்போ புயல்னால் நம்ம மீன் பிடிக்க போகலை. புயல்னால் மறு அறிவிப்பு வர்ற வரைக்கும் மீன் பிடிக்க போகலான்னு சொல்லிக்காங்க. அதனால் இந்த வீடியோவை நான் உங்களுக்கு எடிட் பண்ணி போடுறேன். இந்த வேலைகள்லாம் நம்ம வந்துக்கிட்டு கடலில் வந்துக்கிட்டு இதெல்லாம் இந்த மாதிரி வேலைகள்லாம் அடிக்கடி வரும் அப்படின்னு சொல்கிறக்காண்டி. ஏன்னா இப்போ நம்ம சுக்கா மரப்பலகையில் போட்டுட்டோம், இந்த கடல் தண்ணியில் போட்டால் உளுத்துரும். அதனால் இது திரும்ப இதுக்கு பைப்பர் போடணும். அப்படி போட்டால் பைப்பர் போடாமல் வச்சுருந்தோம்னா அந்த சுக்கா வந்து 6 மாதம் கூட நிற்காது. பைப்பர் போட்டோம்னா ஒரு 2 வருஷம் 3 வருஷம் அந்த அளவுக்கு அந்த சுக்கான் தாங்கும். அதனால் இந்த சுக்கா ரெடி பண்ணி பைப்பர் போடுற வர உங்கள்ட்ட காட்டுறோம் எப்படின்னு சொல்கிறத பாருங்கள். அஸ்து பாரிய
இப்படி சுக்கானை மாட்டிட்டு அந்த காணாகமாக மாட்டி ஃபுல்லாக இன்ஜினை ஸ்டார்ட் பண்ணிவிட்டு தள்ளுவோம். அந்த சுக்கான் கீழே உள்ளது வந்து அந்த இலையில வந்து அடிக்கக்கூடாது, அடித்தா அந்த இலை உடையும் சுக்கான் உடையும். அதனால் என்ன பண்ணுறோம்னா மரியாதாஸ் உள்ளே இறங்கி அது பென்சில் மார்க் வச்சு அந்த அளவுக்கு அந்த சுக்கானை வெட்டி விடுவோம். அப்படி வெட்டி விட்டால் அந்த இலை வந்து அதில் தட்டாது. திரும்ப அதே மாதிரி மறுபடி போட்டு பார்த்து சரி பண்ணுவோம். அந்த இலையில் தட்டக்கூடாது எப்போவுமே, அதை தட்டுச்சுன்னா அந்த ஒன்று இலை உடஞ்சி போகும், இல்லைன்னா சுக்கான் உடஞ்சி போகும். அதை வந்து நம்ம இந்த மாதிரி சுக்கான் மாட்டும் போதே முன்னக்குடி செக் பண்ணிடுவாங்க. அந்த காணாக்கம்பை நல்லா வெளியே தள்ளுற வரைக்கும் அது ஃபுல்லாக ஒன் சைடாக திரும்பும்போது அந்த இலையில் போய் தட்டக்கூடாது. அதனால் நாலு பக்கம் காணாக்கம்பை ஆட்டி பார்ப்போம், அந்த ரெண்டு பக்கமும் இந்த சைடு அந்த சைடு ஆட்டி பார்ப்போம். எதுலேயும் தட்டலைன்னா அப்புறம் சுக்கான் நமக்கு ரெடி ஆகிட்டுன்னு அர்த்தம். இப்போ ஓரளவுக்கு ரெடி ஆகிட்டு தட்டலை. கடலுக்கே போலண்ணா, இப்போ ரெண்டு பேரும் செக்அப் இருக்குங்க. இது வேற இது நேரம் செக்அப் இன்னொரு செக்அப் எல்லாம் திங்கி வச்சு பாடுறீங்க. அது இருக்கட்டும், ஓனா கேட்கும் போது எடுத்துட்டு ஏ கூட்டிட்டு வந்து நாங்கள் இறந்துனா பண்ணோம்ல. இதுக்கு பேர் வந்து ரசின் தண்ணி. இதுக்கு பேர் வந்து ஊதா கலரு. ஊதானது என்னது கலரு? ஊதானா இது ஒரு ஆசிட்டு கலரு. இது வந்து ரெண்டு வகை ஆசிட்டு ஒன்று சேரும்போது இந்த இது வந்துக்கிட்டு கல் மாதிரி ஆயிரும். கல் மாதிரி ஆயிரும், ஒட்டைக்க முடியாது. வாட்டர் பென்சில் பாக்கெட் மாதிரி, அரால்டைட் மாதிரி ஊதா. இப்போ ஊதாவை இதில் கலந்துருவோம் ஃபஸ்ட்டு. இந்த மூடியை கூட திறக்க முடியாது, வந்தாங்க நான் தான் திறந்து விட்டேன். சரி இப்போ அஞ்சு லிட்டருனால ஓரளவுக்கு நம்ம ஊற்றிட்டோம். ஊற்றிட்டு இல்லை பார்த்துக்குருவோம். இப்போ ஊற்றிட்டோமா, இப்படி வச்சுட்டு நல்லா இப்படி மூடிட்டு மூடிட்டு எதுக்குமே சஸ்பென்ஸ் உடைக்கக்கூடாது. நீ ஒரு பைப்பர்னா என்னது ஓட்டிக்க போகிறேன். இந்த பொடியை கலந்துருக்கணும். இது வந்துக்கிட்டு கேமரா மனதான் நடத்துறோம். சாக் பவுடர் சொல்லுவோம். சாக் பவுடர் சாக்கில் செய்கிறதா? ஆ நீ இதை கேப்பன்னு சொல்கிறேன் தானே நான் சொன்னேன், ஏன்னா வெறும் பவுடர்னு சொல்லியிருக்கேன். நீங்கள் இப்படி கேப்பன்னு நினச்சேன். அப்படின்னா பவுடர் எங்கே இருக்குது, சாக்கு இங்கே அப்படின்னு கேப்பன்னு நினச்சேன். நீங்கள் இப்படி சாக்கில் செஞ்சதான்னு கேட்டேன். சரி சாக் பவுடர்னு சொல்கிறீங்க, அப்புறம் சீக்கிரம் போட்டுக்கலாமா? அந்த ஊதா கலந்து ஊதா கலந்துனால அப்படியே ஊதானே சொல்றீங்களோ? இப்போ ஊத்திட்டோம். பார்ப்பதற்கு பஞ்சு மிட்டாய் போல் உள்ளது. பார்ப்பதற்கு பஞ்சு மிட்டாய் போல இருக்கும். இந்த பூட்டியை தடவினால் கை பொத்திவிடும். நீ வேல்ராஜ் மாதிரியே சொல்றீடா. நீ மலையில அணைய விட்டுருக்க பாரு. இது வேண்டாமா மேட்டு.
விட்டு கூடாது. இப்பெல்லாம் பைப்பர் பூசுனா மழை வராம என்ன செய்ய? அது வாஸ்தா ஊதா கலர்ல பூசினிய ஊத்துனிய, ஆனா வர்றது என்னமோ வேற கலர்ல வருது. லைட்டா கைய விட்டு லாஸ்ட் பாருங்க, என்னதான் வந்துருக்கே. நம்ம செய்ய கூடாது மரியாதை சுத்தி சொல்றீங்களே. முடிஞ்சு சோழிய முடிச்சுட்டான், சோழிய முடிச்சான், அவ்வளவுதான். சரியா தான் வந்து கரெக்டா சரியா ஊத்திருக்கான். அல்லந்த மாதிரி அல்லந்து நூல் பிடிச்சி ஊத்திருக்கா மரியாசு. மரியாசு குற குரல் என்ன உனால இருக்க முடியாதா? எல்லாம் அழுக்கல இருக்கு. மூடிய துறக்காம தோல் மேட்டா நீதான் கெடுத்து வந்தீங்களா? இது வந்து சிபிஎஸ் வைக்கிற பெட்டி. மழை காலம் வந்துட்டனால ஒளிகிற கூடாதுன்னு சொல்றதுனால அது மேலையும் பைப்பர் போடுறோம். சிபிஎஸ் பெட்டி மேலையும் இது வந்து அதே ரெசின் பைண்டில் வந்து இந்த இந்த ஊதாவை கலக்கணும் கலக்கணும். இதுக்கு தனியாக வந்துக்கிட்டு ஒரு ஊதா இந்த மாதிரி கட்டியாக வைப்பாங்க. அதை வந்து நம்ம அந்த ரெசின் அந்த ரெசினில் வந்துக்கிட்டு கலக்கணும்னா அதுவும் பைப்பர் மாதிரி நல்லா கல்லாயிரும், சூப்பராயிரும். இதில் இது வந்துக்கிட்டு அந்த அதே பாஸ்ட்டை கலந்து போடும்போது இது ரொம்ப ஸ்பீடாக வந்து உரைய ஆரம்பிச்சிடும். இதுவும் ரெசின் பெயிண்ட் தான், வேற சாதா பெயிண்ட் கிடையாது. இது ரெசின் பெயிண்ட், ரெசின்ல இந்த ஊதாவை கலந்து கலக்கி அடிக்கணும். சரி, மலை மலையாக்கு முடிச்சில.
எல்லாம் கிருவே. அப்புறம் அந்த கியர் வேலை பார்க்குற வீடியோ போடணும்னு சொன்னீங்கன்னா கமெண்ட்ல சொல்லுங்க, கண்டிப்பா அடுத்த வீடியோ போடுறேன். அனைவருக்கும் ரொம்ப ரொம்ப நன்றி, நன்றி, வணக்கம்.